நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்த கோழி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து ஆகுது. ஸோ நோய் வந்த கோழி, இதுக்கு முன்னாடி நோய் வந்த கோழியை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையும் பச்சையாகவும் வந்து பார்த்திங்கன்னா கழிஞ்சுது. ஆனால் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கழியலை, வெள்ளையும் பச்சையாகவும் வந்து கழியலை, ரொம்ப கெட்டியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கழியுது. ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் அந்த நோய் வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான ஒரு நோயாக வந்து இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே சொல்லி தெரியல. கோழியால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிற்க வந்து முடியலை, கண்ணை வந்து மூடிக்குது, உக்காந்தோடனே கண்ணை வந்து மூடிக்குது, நிற்க வந்து முடியலை சுத்தமாக. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், நிற்கவே இல்லை, சுத்தமாக வந்து நிற்கலை. என்ன நோயின்னு சொல்லி வந்து தெரியல. வெள்ளையாக வந்து கழிஞ்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளை கழிச்சல்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து போகலை. ஸோ அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா டெட்டாசைக்ளின் பவுடர் தான் வந்து பார்த்திங்கன்னா கலந்து வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கு வந்து சத்துணவு மாவு வந்து எடுத்திருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு, எல்லா ஒரு தானியங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலந்த ஒரு மாவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தை வந்து கலந்து கோழிக்கு சிரஞ்சு மூலமா வந்து பார்த்திங்கன்னா வாயை திறந்து வந்து கொடுக்குறேன். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன், மறுபடியும் வந்து ஈவினிங் ஒரு வேளை வந்து கொடுப்பேன். ஸோ பார்க்கலாம் இந்த இதாச்சும் கியூர் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க தயிரும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் கொடுங்க, க்யூர் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வெள்ளை கழிச்சலாக இருந்தாக்க தாராளமாக அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணலாம் நம்ம. பட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து பண்ண வேணாம். ஸோ நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா அதே மருந்தை வந்து கொடுத்துட்டு வந்து வரேன். ஸோ பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு நாளில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து தெரியும், க்யூர் ஆகிடுமா இல்லை க்யூர் ஆகுதா க்யூர் ஆகாதா அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி கோழி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியும் வந்து குடிக்கலை, தீவனமும் வந்து எடுக்கலை. நானாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வரேன். ஸோ இது என்ன நோயின்ட்டு வந்து தெரியலை உண்மையிலே. பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரிசல்ட்டுன்னு வந்து தெரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள். நேற்றை விட இன்றைக்கி கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சோர்வாக இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி அந்த எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நண்பர்களே பார்த்திங்கன்னா நேற்றே ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன். கோழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோழிகளும் சண்டை போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு ரெண்டு கண்ணுமே வந்து தெரியாமல் போயிடுச்சு, தலை வீங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கோழி தான் வந்து இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் ஆகுது. ரெண்டாவது நாளும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கண்கள் வந்து திறக்கவே இல்லை. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி எண்ணெய் வந்து எண்ணெய் தடவி மஞ்சள் தூள் போடலான்னு சொல்லியிருக்கேன். ஒரு கண் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து திறந்துருக்கு, இன்னும் அந்த வீக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஆறலை, கண் வந்து பார்த்திங்கன்னா வீங்கி தான் வந்து இருக்குது. இதுவும் க்யூர் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து ஆகும் நாளைக்கு. அனைவரும் கண் வந்து திறந்துன்னு சொல்லி நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஒரு கண் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அடிபட்டுருக்கு, சுத்தமாக அந்த தடமே வந்து தெரியாத அளவுக்கு கொத்திருக்கு கோழி. ஸோ தேங்காய் எண்ணெயும் மஞ்சள் தூள் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் தடவி பார்ப்போம், நாளைக்கு தான் வந்து ரிசல்ட் வந்து தெரியும்.